சில பேர்லாம் தனிமையிலனை கேட்பது உண்டு. பைபிள் இருக்கிற எல்லாம் நல்லதை மட்டும் எடுத்து பிரசங்கம் பண்றீங்களே, நான் தைரியமா சொல்வேன், அதுதாங்க எடுத்து பிரசங்கம் பண்ணணும். அப்ப கெட்டத சில விஷயம் சாபமானது, அது எனக்கு வேண்டியதே இல்லை. ஏன் வேண்டியதே இல்லை? எங்கள் தேவன் அதை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா பரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் உள்ள பிதா, நான் அப்பத்தை கேட்டா எனக்கு அப்பத்தை தான் கொடுப்பாரு, நான் அப்பத்தை கேட்டா எனக்கு கள்ள கொடுக்க மாட்டாரு. நான் முட்டையை கேட்டா எனக்கு முட்டையை தான் கொடுப்பாரு, எனக்கு தேளை கொடுக்க மாட்டாரு. நான் மீனை கேட்டா எனக்கு மீனை தான் கொடுப்பாரு, எனக்கு பாம்பை கொடுக்க மாட்டாரு. என்ன, என் தகப்பனை பத்தி எனக்கு தெரியும், அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் சம்பூர்ணமாய் தருகிற நல்ல பரம பிதா, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வாக்கியெல்லாம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? அது பாவிகளுக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்ப கடிந்து கொள்ளுகிற வசனம் எழுதப்பட்டிருக்கு, நியாயம் தீர்க்கிற வசனம் எழுதப்பட்டிருக்கு, அது கரைச்சி கொட்டுற வசனம் எழுதப்பட்டிருக்கு. அது எனக்கு எழுதப்படல, யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படியாதவர்களுக்கு, கர்த்தரை நம்பாதவர்களுக்கு, பாவ வாழ்வில் ஜீவிக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கே ஒழிய அவருடைய பரிசுத்த பிள்ளைனா எனக்கு அது எழுதப்படல. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? நான் நீதிமான், ரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் அவருடைய பிள்ளை, நான் ஏசப்பா செல்லும், நான் அவருக்காக வாழ்கிறவன், எனக்காக ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப கடிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், கடிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கீழ்ப்படியாத ஆவியை கொண்டவர்களுக்கு, முரட்டாட்டம் பிடித்தவர்களுக்கு, தேவனை மதிக்காதவர்களுக்கு, தீமையான செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு, சமூக விரோதிகளுக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு போய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, ஒரு எஸ்ஐ இருக்கிறாரு, நல்லா பார்த்தீங்கன்னா முறுக்கு மீசை, லட்டி இட்டி, யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்தாலே அப்படி நடுவாங்க பாருங்க ஆட்கள். தன்னுடைய வீரத்தனத்தை எங்க காட்டுறாரு? அவரு யார்கிட்டங்க காட்டுறாரு? எங்க, இப்ப ஒரு ரோட்ல ஒரு போலீஸ்கார் போறாரு வச்சுக்கோங்க, முறுக்கு மீசை, லட்டி இட்டி, நீங்க பாட்டு அப்பாவி, நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க, அவருடைய வீரத்தனத்தை உங்ககிட்ட காட்டுறாரா? இதை ஒன்று சொல்லுங்களேன், யார்கிட்டங்க காட்டுறாரு? சத்தமா சொல்லுங்க, பொறுக்கிகள், பிக் பாக்கெட் காரன், கொலை பண்றவன். உங்களுக்கு புரியுதுங்களாங்க? சாதாரணமான ஒரு போலீஸ்காரன் கூட தன்னுடைய வீரத்தனத்தை ஒரு நல்லவங்கிட்ட காட்ட மாட்டான், அக்யூஸ்ட் கிட்ட தான் காட்டுறான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? வீட்டில் போய் காட்டுவாரா? பொண்டாட்டி கிட்ட போயிட்டு, மனைவி கிட்ட போய் காட்டுவாரா? குழந்தைங்கிட்ட போய் காட்டுவாரா? அவர் ஒரே நேரத்தில் நாலு பேரை தூக்கி போட்டு மிதிக்கிற ஆளா இருந்தாலும் அவர் ஒரு நாளும் குடும்பத்தில் அதை செய்யவே மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? வீட்டில் அதை செய்யவே மாட்டார். நான் சொல்லட்டுமா, அவர் சொன்னதை தேவன் சொன்னது சொல்லட்டுமா? பொல்லாதவர்களாகி நீங்கள் கூட உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் பரமபிதான் நல்லவராச்சே, தம்மை நோக்குகிற, வேண்டுகிற, நம்புகிற, ஆராதிக்கிற, தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நல்லது எழுதப்பட்டிருக்கிறது யாருக்கு? எனக்கு. நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. அப்ப திட்டுறது கரைச்சு கொட்டு அது எனக்கு கிடையாது. அந்த இடத்துக்கு நீங்க வரணும். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? சில பிரசங்கெல்லாம் நீங்க கேட்கும் போது பலார் பலார்னு விடுற மாதிரி தான் இருக்கும். நீ என்ன சொல்லணும்? அம்மா இவ்வளவு கரெக்டா சொல்றாங்க, அது எனக்கு இல்லை. அது யாருக்கு? அது கீழ்ப்படியாதவனுக்கு, துரோகிக்கு, பாவிக்கு. எனக்கு நன்மையானவை எல்லாம் அது எனக்கு சொந்தம். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, வாக்கு தத்தத்தின் பிள்ளை, ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை, முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளை. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அந்த விசுவாசம் வரணும். ஏன்னா இன்னைக்கு பிரசங்கம் என்ற போர்வையில் பைபிளை பாருங்க, ஆண்டவர் சத்துருக்களுக்கு சொன்ன வார்த்தை இதில் இருக்குங்க. நிறைய பேர் பிடிச்சிக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை தான். சத்துருக்களுக்கு சொன்ன வார்த்தை, கொலை பாதகர்களுக்கு சொன்ன வார்த்தை, வேசி கள்ளர்களுக்கு சொன்ன வார்த்தை, அசுத்தர்களுக்கு சொன்ன வார்த்தை, பாவிகளுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் இதுல இருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு யாருக்கு பிரசங்கம் பண்றாங்க? விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்க பிரசங்கம் பண்றது. தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுது? கர்த்தர் இன்னைக்கு பலார் பலார் அடிச்சார். இல்ல இல்ல, அது பாவிகளுக்கு உரைக்கப்பட்டது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க, பாடுபட்டு அவன் கொஞ்சம் நாலு திட்டி நாலு கொஞ்சம் பலார் பலன் அறையிற மாதிரி கொஞ்சம் பாடுக்குட்படுத்தி அவனுக்கு பிரசங்கம் பண்ணாதான் அவன் கொஞ்சம் சீர்படுவான்.
என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தனை கஷ்டப்பட்டு தான் திருத்தணும், அவனை பாடுபட வச்சு தான் திருத்தணும், அவனை திட்டி திட்டி அடிச்சு உதைச்சு தான் திருத்தணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. எங்க அவரும் வந்து அடி வாங்கியிருக்கிறாரு, நான் வந்து ஏன் அடி வாங்கணும்? இந்த கேள்வி வருதா நமக்கு? வராது. யோசிங்க, அவன் அவன் பட்டாதான் திருந்துவான், நாலு அடி கொடுத்தாதான் மாறுவான்னு சொன்னா, குமாரனாகிய கிறிஸ்து வந்து ஏன் அடிக்கப்பட்டார்? ஏன் அடிக்கப்பட்டார்? நான் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நான் அடிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் அடிக்கப்பட்டார். நான் சித்திரவாதைக்குட்படக்கூடாது என்பதற்காக அவர் சித்திரவாதைக்குட்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பக்கத்தில் பார்த்துக்கலங்க, அவரும் அடி வாங்கி நீங்களும் அடி வாங்கி என்ன பிரயோஜனம்? அவர் அடி வாங்கினார் ஏன்? என்னுடைய தண்டனை எடுத்துக்கொண்டார் ஏன்? என்னை பிள்ளையாய் மாற்றுவதற்கு. அந்த பிள்ளை என்ற சிந்தனை, அதுதான் நான் காலையில் சொன்னேன். திருவிருந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டி போட்டு பாருங்க, நைட்டி புத்தி வரும். லுங்கி கட்டி பாருங்க, லுங்கி புத்தி வரும். ஒரு ஷூட் போட்டு பாருங்க, ஷூட் புத்தி வரும். ஒரு பட்டு புடவை, ஒரு 100 சவர நகையை போட்டு பாருங்க, அந்த புத்தி வரும். யோசித்து பாருங்க, லுங்கி கட்டி பாருங்களேன், கண்ட இடத்துல உட்காருவீங்க, அப்படியே ரோட்ல கூட புரள்வீங்க, குப்பை கிப்பை எல்லாத்தையும் போட்டு பிராஞ்சி மேஞ்சி தள்ளுவீங்க. நைட்டி போட்டு பாருங்க, நைட்டி போட்டு அடுப்பங்கடையில் போயிட்டு கறி பக்கத்தில் போய் உக்காந்துப்பீங்க, அடுப்பு கறி எல்லாம் கரை, அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்க மாட்டீங்க. ஷூட்டு போட்டு பாருங்க, நடைய மிடுக்காக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. எங்க அழுக்கு கிழக்கு நம்ம மேலே பற்று போகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. நல்லா உடுத்தி பாருங்க, அந்த புத்தி அந்த மென்டாலிட்டி வந்துடும் பாருங்க. கண்ட அசுத்தத்தில் போய் நான் பட மாட்டோம், உட்கார மாட்டோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மென்டாலிட்டி வேணும், மனநிலை மாறணும். என்ன மனநிலை? தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளை, நீதிமானாக்கப்பட்ட பிள்ளை, தேவனுடைய செய்கையாக்கப்பட்ட பிள்ளை. இந்த புத்தி வந்துச்சுன்னா அந்த புத்தின்படி செயல் இருக்கும். இந்த புத்தி வரலன்னா செயல் தப்பு தப்பாக தான் இருக்கும். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்போது சரியான நம்பிக்கை வர வேண்டுமேயானால் சரியான தேவனுடைய வார்த்தையை நாம் கண்டுபிடித்து அந்த கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தையின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போம். அந்த சரியான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் தரமான பலனை கொடுக்கும். ஆனால் நம்ம பகுத்து பிரிந்து ஆராய்ஞ்சு பார்க்காம சில பேர் இப்படியும் காட்டுவாங்க, கர்த்தர் தானே சொல்லியிருக்கிற பாருங்க, கர்த்தர் சொன்னார் தான். அது யாருக்கு சொன்னார்? எதிரிகளுக்கு சொன்னார், சத்துருக்களுக்கு சொன்னார், பாவிகளுக்கு சொன்னார், துரோகிகளுக்கு சொன்னார், பிள்ளைகளுக்கு சொன்னாரா? இல்லையே, பிள்ளைகளுக்கு சொன்னதை காட்டுங்க. அது எனக்கு ஏனா என்னைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தேனோ, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12:12 படி, கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேல நான் விசுவாசத்தை வச்சதுனால நான் தேவனுடைய பிள்ளை ஆகக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நான் அவர் விசுவாசித்ததுனால அவருடைய பிள்ளையாக நான் மாறிவிட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆராய்ந்து பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள், சத்துருக்களுக்கு சொன்ன வார்த்தை சத்துருக்களுக்காக விட்டுவிடுங்கள், உங்களுக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு உரிமை பாராட்டுங்கள். மனிதன் சுயமாக பேசிய வார்த்தையை அதை எடுத்துக்கொள்ளாதிருங்கள். நலமாக இருந்தால் உங்களுடைய ஆலோசனைக்காக எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் அதை தேவனுடைய வார்த்தை என்று தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள். அப்போ வேத புஸ்தகத்தில் அட்டை டு அட்டை, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் வரைக்கும் உள்ளதான வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். இதில் சுத்த தேவனுடைய வார்த்தையும் இருக்கு, தேவன் சத்துருக்களுக்கு பேசிய வார்த்தையும் இருக்கு, பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையும் இருக்கு, தன்னோடு உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களும் இதில் இருக்கு, பேய் பேசின வார்த்தையும் இதில் இருக்கு, மனிதன் சொந்த அறிவில் பேசின வார்த்தையும் இதில் இருக்கு, சுயமாய் பேசிய வார்த்தைகளும் இதில் இருக்கு, கர்த்தர் சொன்னதை மாற்றி திரித்து பேசிய வார்த்தையும் இதில் இருக்கு என்பதை புரிந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமான பலன்களை நீங்கள் உங்கள் சொந்த வாழ்வில் காண்பீர்கள். ஆமீன்.